India's number one AI Empowered Institution, JKKN. Admissions open for Engineering, Pharmacy, Allied Health Sciences, Arts, Nursing and Dental. JKKN Institution, Kumarapalayam. 15 நாட்கள் கடந்த பிரகும் நோத்து வரம் பருப்பு நோபாமாயில். இந்த மாதம் 15 நாட்கள் கடந்த ரேஷின் கடைகளில் துவரம்பருப்பு பாமாயில் கிடைக்காமல் இருப்பதாகவும் இதனால் அதிக பணம் கொடுத்து துவரம்பருப்பு பாமாயிலை வெளிக்கடைகளில் வாங்கும் நிலை ஏற்பட்டுள்ளதாக ஏழை எளிய மக்கள் வேதனை தெரிவித்து உள்ளனர் தமிழகத்தில் உள்ள ரேஷன் கடைகளில் குறைந்த விலையில் மளிகைப் பொருட்கள் வழங்கப்படுகின்றன இதன் மூலம் ஏழை எளிய மக்கள் பயனடைந்து வருகின்றனர் தமிழகத்தில் இரண்டு கோடிக்கும் மேலாக குடும்ப அட்டைதாரர்கள் உள்ளனர் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் தேவைக்கு ஏற்றவாறு அரிசி கோதுமை உள்ளிட்ட பொருட்களை மத்திய அரசு வழங்கி வருகிறது அத்துடன் சேர்த்து தமிழக அரசு மானிய விலையில் பொருட்களை வழங்கி வருகிறது இதன் மூலம் ஏழை எளிய நடுத்தர மக்கள் பயனடைந்து வரும் நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டிலிருந்தே ரேஷன் கடைகளில் பொருட்கள் சரிவர வழங்கப்படுவதில்லை என்ற புகாரை மக்கள் கூறி வருகின்றனர் குறிப்பாக ரேஷன் கடைகளில் வழங்கப்பட்டு வந்த உளுந்து இப்போது தடம் தெரியாமல் போய்விட்டது இந்த சூழலில் இந்த மாதம் பதினைந்தாம் தேதி கடந்தும் துவரம்பருப்பு பாமாயில் வழங்கப்படவில்லை என்றும் மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் இதன் காரணமாக மிக அதிக விலை கொடுத்த துவரம் பாமாயிலை கடைகளில் வாங்கும் சூழல் நிலவுவதாக மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர் கடந்த இரண்டு மாதங்களாக மளிகை காய்கறி போன்ற பொருட்கள் கடுமையாக விலை உயர்ந்துள்ள நிலையில் மாதந்தோறும் சராசரியாக நான்காயிரம் ரூபாய் கூடுதல் செலவு பிடிப்பதாக தாய்மார்கள் கூறுகின்றனர் இந்நிலையில் மிக அத்தியாவசிய தேவையான துவரை பாமாயில் இதுவரை கிடைக்காத காரணத்தால் அந்த பொருட்களை அதிக விலை கொடுத்து வாங்கும் சூழல் உள்ளதாக மக்கள் கூறுகின்றனர் குறிப்பாக கிராமப்புறத்தில் விவசாயம் கூலி வேலை கால்நடைகளை நம்பியுள்ள ஏழை எளிய சாதாரண மக்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகி உள்ளனர் ஏற்கனவே ரேஷன் கடைகளில் ஊழியர்களின் அலட்சிய உள்ளிட்ட பிரச்சினைகள் மக்களை எரிச்சலில் ஆழ்த்தியுள்ளது இந்த நிலையில் துவரம் தட்டுப்பாடு தங்களுக்கு கூடுதல் பொருளாதார சுமையை ஏற்படுத்தி உள்ளது இது குறித்து விளக்கம் அளித்துள்ள தமிழக அரசு இந்த மாதத்திற்கான துவரம் பாமாயில் ரேஷன் கடைகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டு விநியோகம் செய்யப்படும் என்று தெரிவித்து உள்ளது என்றாலும் இந்த மாதத்தில் பாதி நாட்களுக்கும் மேலாக நாட்கள் கடந்துவிட்ட நிலையில் இனி ரேஷன் பொருட்களை வாங்கினார் அதற்காக கூடுதல் செலவு பிடிக்கும் என்று மக்கள் கூறுகின்றனர் எனவே இந்த விவகாரத்தில் தமிழக அரசு மிகுந்த கவனம் செலுத்தி மாதம் தோறும் தட்டுப்பாடு இல்லாமல் ரேஷன் கடைகளில் பொருட்களை வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளனர் தமிழகத்திற்கு ரேஷன் அட்டைதார்களுக்கு இருபதாயிரம் டன் துவரம்பருப்பும் இரண்டு கோடி லிட்டர் பாமாயிலும் தேவைப்படுவதாக கூறப்படுகிறது எனவே இந்த பெருந்தேவைக்கு ஏற்பவாறு நிதி ஒதுக்கி பொருட்களை வாங்கி விநியோகம் செய்ய வேண்டும் என்றும் மக்கள் கூறுகின்றனர் தமிழகத்தில் இருபது கோடியே இருபது லட்சம் மேற்பட்ட குடும்ப அட்டைதாரர்கள் உள்ள நிலையில் ரேஷன் விநியோகம் தட்டுப்பாடு இல்லாமல் இருந்தால் மக்களில் பொருளாதார சுமை பெருமளவு குறையும் என்பதே அனைவரது கருத்தாக உள்ளது இந்தியாஸ் நம்பர் ஒன் ஏஐ இன்ஸ்டிடியூஷன் அட்மிஷன் ஓபன் ஃபார் இன்ஜினியரிங் பார்மசி அலைட் ஹெல்த் சயின்சஸ் ஆர்ட்ஸ் நர்சிங் அண்ட் டென்டல் ஜே கே கே என்பாளையம்